இயற்கை முறையில் ஆக்சிஜன் லெவலை உயர்த்த என்ன வழி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். இன்னைக்கு பொதுவாக எல்லாருக்கும் தேவையான ஒன்று, அதை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆக்சிஜன் லெவல் அதிகமாக்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அரச மரம், வேப்ப மரம், இந்த மரம் அடியில் போய் உட்காந்து மூச்சு பயிற்சி செஞ்சாலும் சும்மா மூச்சு இழுத்து விட்டாலே போதும். முதல்ல ஃபேன் காற்றுல உட்கார்றதை நிப்பாட்டிட்டாலே ஆக்சிஜன் அளவு அதிகமாயிடும். காற்று இல்லை அப்படின்னா ஃபேனை போடும், ஃபேனை போடும், ஃபேனை ஃபேன் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது. ஏன்னா ஃபேன்லேருந்து தான் ஆக்சிஜன் வருது, அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஃபேனில் தான் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகுது. எப்போ அளவுக்கு அதிகமாக ஏசியையும் ஃபேனையும் பயன்படுத்தினோமோ, அதிகபட்சமான நேரம் அதுலேயே இருக்கிறோமோ அந்த அட்மாஸ்பியரில், நுரையீரலுக்கு ஆக்சிஜனை கிரகிக்கக்கூடிய தன்மையை இழந்துருது, கிரகிக்க முடியாமல் போயிடுது. மரங்கள் தான் ஆக்சிஜனை வெளியிடுமோ சயின்ஸில் படிச்சுட்டு படித்த நம்ம படித்து முட்டாளாக இருக்கோம் அப்படின்னா அது சத்தியமான உண்மைன்னு. அப்போ ஃபேன்ல இருந்து ஆக்சிஜன், ஃபேன் வந்து ஆக்சிஜன் வெளியிடக்கூடிய தன்மையாக இருக்கிறதுக்கு அதிகபட்சமாக நம்ம ஃபேன் ஏசியை பயன்படுத்துறத குறைத்து கொண்டு, இப்போ வீட்டுக்கு கதவு ஜன்னல்லாம் எதுக்கு வச்சுருக்கோம்னா அழகுக்கு மட்டும்தான் வச்சுருக்கோம். அதை திறந்துடவே கூடாது. திறந்தோம்னா கொசு வந்துடும், டஸ்ட்டு உள்ளே வந்துடும். அப்படின்னு அடைச்சி வச்சுக்கிட்டு கிட்ட காத்தையே சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே அடைஞ்சு இருந்தோம் அப்படின்னோம்னா எப்படி ஆக்சிஜன் லெவல் அதிகமாகும்? வீட்டை விட்டு வெளியில் வராத, வீட்டுக்குள்ளேயே இரு, வீட்டுக்குள்ளேயே இரு அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா ரூமுக்குள்ளேயே இருந்து ஏசியை போட்டுக்கிட்டு ஃபேனை போட்டுக்கிட்டு ரூமுக்குள்ளேயே இருந்து வெளிக்காத்த சுவாசிக்கலை அப்படின்னா நுரையீரல் அதிகமாக சுருங்கி விருந்து ஆக்சிஜனை கிரகிக்கிற தன்மையை இழந்துடும். இன்னைக்கு ஆக்சிஜனுக்கு குறைபாடு கிடையாது, தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். காற்றுல ஆக்சிஜன் இருக்கு. தினசரி காலை 3:5 ஆகாயத்திலிருந்து O3 என்று சொல்லக்கூடிய ஓசோன் வாயு, 3 மடங்கு ஆக்சிஜன் பூமியில இருக்கிற உயிரினங்களை காப்பாற்றுவதற்கு தினசரி பூமியை நோக்கி இறங்குது. எல்லா உயிரினங்களும் அந்த ஆக்சிஜனை கொண்டு உயிர் வாழுது. மரங்கள்ல இருந்து வெளியிடக்கூடிய ஆக்சிஜன் இருக்கு. அதை எதையுமே சுவாசிக்காம நம்ம ரூம் போட்டு அடைச்சு வச்சுக்கிட்டு உள்ள உட்காந்துக்கிட்டு அப்ப சிலிண்டர் வாங்கி வச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். என்ன செய்யறது? அறியாமையா புரியாமையா? அப்ப செயற்கை சுவாசத்தின் மூலமாக உயிர் வாழ்ந்திட முடியும் என்பது தற்காலிகம், நிரந்தரம் கிடையாது. நிரந்தரமா நம்ம எப்போதுமே ஆக்சிஜன் குறைபாடு இல்லாம வாழணும் அப்படின்னா வெளிக்காத்த சுவாசிக்கணும், வெளிக்காத்து உள்ளே வருவதற்கு வாய்ப்பு கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, அப்ப ஆக்சிஜன் அளவு அதிகமாகணும்னா முதல்ல சுவாச பயிற்சி, மூச்சு இழுத்து விடுவதை கவனிக்க வேண்டும். அதுக்கு எப்படி சார் கவனிக்கிறது? உங்களுக்கு ஆக்சிஜன் அளவு நல்லா இருக்கா கம்மியா இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது சிம்பிள் டெக்னிக். கையை இப்படி கட்டிக்கங்க, உங்களுடைய தாடை இந்த நெஞ்சலுள்ள டச் ஆகணும், மூச்சை நல்லா இழுத்து ஃபோர்ஸா வெளியில விடணும். அப்படி விட்டு பாத்தீங்கன்னா நீங்க இழுத்து விடக்கூடிய மூச்சு காத்து உங்களுடைய முழங்கையில வந்து படணும். அப்படி படுதுன்னா ஆக்சிஜன் அளவு நல்லா இருக்குன்னு அர்த்தம். நாங்க நோயாளிகளுக்கு செக் பண்ணுவோம், மூக்கு கருகில கை விரல பக்கத்துல கொண்டு போகும்போது அவங்களுடைய மூச்சு காத்து பார்த்தோம் அப்படின்னம்னா 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் இருக்கும். இந்த அளவுக்கு தான் சுவாசம். சிலருக்கு கொஞ்சம் 5 சென்டிமீட்டர் அளவுக்கு போதும். ஏன்னா தொண்டைக்கு நெஞ்சுக்கு மட்டும்தான் அவங்க மூச்சு இழுத்து விடுறாங்க. ஏதோ உயிரோட இருந்தா போதும், அவ்வளவுதான். நம்ம அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், 100% சுவாசம் எது? ஆக்சிஜன் 100% நம்ம கிரகிக்கிற தன்மையை நமக்கு வர வேண்டும் என்றால், நுரையீரல் கிரகிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய அடிவயிறு சுருங்கி விரிய வேண்டும். மூச்சு காத்து உள்ளே செல்லும் போது அடிவேறு பெருக்க வேண்டும், விரிவடைய வேண்டும். மூச்சு காத்தை வெளியே விடும்போது அடிவேறு சுருங்க வேண்டும். அப்ப மூச்சு உள்ளே இழுத்து விடும்போது அடிவேறு சுருங்கி விரிந்தால் அளவுக்கு அதிகமான ஆக்சிஜனை கிரகிக்கக்கூடிய தன்மையில் நுரையீரல் நம்முடைய காற்று பைகள் நன்றாக சுருங்கி விரியும். அப்ப நுரையீரல் நன்றாக சுருங்கி விரியக்கூடிய தன்மை இருந்தால்
வெளிக்காத்து மட்டும் கிரகிக்கிற வாய்ப்பு இருந்துச்சுன்னா போதும், அழகா அதுல இருந்து ஆக்சிஜனை அழகா கேரி பண்ணி எடுத்து பிளட்ல கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஆக்சிஜனை கிரகிக்கிற தன்மைக்கு உன்னுடைய நுரையீரலை வலுப்படுத்தணுமே தவிர, ஆக்சிஜன் வாங்கி வச்சிருந்தாலே நாங்க உயிரோட இருந்துமே நம்மனா முட்டாள்தனம். காற்றுப்பை சுருங்கி விரிய வேண்டும், நுரையீரல் நன்றாக சுருங்கணும். நுரையீரல் விரிவடையணும்னா செஸ்ட்ல இருக்கக்கூடிய ரிப்ஸ் கேவிட்டின்னு சொல்லக்கூடிய மார்பெலும்புகள், அதற்கு இடையே இருக்கிற இடைத்தசைகள் சுருங்கி விரிய வேண்டும், டயப்ரம் சுருங்கி விரியணும். அப்ப உதரவிதானம் சுருங்கி விரிந்து மார்பு கூட்டெலும்பு சுருங்கி விரிஞ்சாதான் நுரையீரலே விரிவடையும். நுரையீரல் விரிவடையும் போதா காற்றுப்பை விரிவடையும், காற்றுப்பை விரிவடையும் போதா மூச்சுக்குழல் விரிவடையும், மூச்சுக்குழல் விரிவடையும் போதா ஆக்சிஜன் அதிகமா காற்றை உள்ளே இழுக்க முடியும், காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் பிளட்ல கன்வெர்ட் ஆகும். நம்ம இப்ப ஆட்டுக்குட்டியே உட்காந்து மொபைல் நோண்டிக்கிட்டே இருந்துட்டு எனக்கு சுவாசிக்கிற மூக்கு அடைக்குது, தொண்டை அடைக்குது, மூச்சு இழுக்க முடியலை, விடவும் முடியலைன்னா என்ன செய்யுது? தண்டுவோட நிமிந்து நேராக உட்காரணும், நெஞ்சு நல்லா விரிப்படையணும், காற்ற நல்லா சுவாசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா அடிவயிறு சுருங்கி விரிந்தால். அதனாலதான் அந்த காலத்துல ஒரு பழைய படங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா செஸ்ட் முன்னாடி இருக்கும், அப்டமன் உள்ள இருக்கும். அப்ப உள்ள போர் வீரர்கள்ல இருந்து எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அப்படிதான் இருக்கும். அப்ப உள்ள படங்கள்ல இருக்கிற பொதுமக்களுடைய இப்ப எல்லாம் பார்த்தோம்னா நெஞ்சு உள்ள போய் வயிறு முன்னாடி தள்ளிக்கிடும். ஏன்னா இதுலதான் நம்மளுக்கு அக்கறை, சாப்பிட்டு வயிறு நிறைச்சிடணும், சாப்பிட்டு வயிறு நிறைச்சிடணும். ஒரு சத்தியமான உண்மை தயவு செய்து புரிந்து கொள்வது, உயிர் வாழ்வதற்கு உணவு அவசியம் இல்லை. மூச்சை நன்றாக இழுத்து விடக்கூடிய காற்றை பிடிக்கும் கணக்கறிவானுக்கு கூற்றை உதைக்கும் குறி அதுவாமே. இந்த காற்றை எவ்வளவு கிரகித்து வெளியிட வேண்டும் என்ற அந்த சுவாசிக்கக்கூடிய கணக்கு தெரிஞ்சு அதில் கவனமும் அக்கறையும் இருக்கிறவனுக்கு யமனையே எட்டி உதைக்கிற வலிமை இருக்கும். எவ்வளவு அற்புதம்! நாம இழுக்கிற மூச்சு காத்து தான் உயிருக்கான உணவு, உயிரை காப்பாற்றும். நீங்க சாப்பிட்ற சாப்பாடு உயிரை காப்பாற்று. உணவு எதுக்கு அவசியம் என்றால் உழைப்பதற்கு, ஓடுவதற்கு, குதிப்பதற்கு, விளையாடுவதற்கு, ஆடுவதற்கு, பேசுவதற்கு, கத்துவதற்கு, இந்த உடலை கொண்டு அதிகமாக உழைப்பதற்கு, உடற்பயிற்சி செய்வதற்கு உடம்பில் அதிகமான கலோரிஸ் தேவைப்படும். அதுக்கு அடிஷ்னலா நம்மளுக்கு உணவு அவசியம் தேவை. எந்த வேலையும் இல்லை ஆனா டயத்துக்கு சாப்பிடும், டயத்துக்கு சாப்பிடும், சாப்பிடலன்னா சாப்பிடலாம், சாப்பிடலாம், சாப்பிடலாம். அதுல இருக்கிற அக்கறை காலையில உடற்பயிற்சி, நாளை பாத்துக்கிறோம், டைம் ஆயிடுச்சு, வாக்கிங் நாளை பாத்துக்கிறோம், இப்ப சாப்பிடறத நாளை பாத்துக்கிறோம்னு வெயிட் பண்றது, ஐயோ சாப்பிடலன்னா செத்து போயிடுவோம். இந்த அறியாமையை முதல்ல ஒழிக்கணும். உழைப்பதற்கு மட்டும்தான் உணவு அவசியமே தவிர உயிர் வாழ்வதற்கு அல்ல. உயிர் வாழ்வதற்கு மூச்சு காத்தும் குடிக்கிற தண்ணியும் போதும், உயிரோட வாழ்ந்தாலும் உயிரோட இருக்க முடியும். அப்ப உயிரை காப்பாற்றக்கூடியது நீங்க எழுக்கக்கூடிய மூச்சு காத்தும் குடிக்கிற தண்ணியும் போதும். திட உணவு, திரவ உணவு எல்லாமே உடல் அசைவுகளுக்கு தான் தேவை. அப்போ உடம்புக்கு ஒரு உழைப்பு கொடுக்காமல் உணவு சாப்பிடாது, வேலை கொடுக்காம சாப்பிடாது, எந்த வேலையும் இல்லை, முதல்ல சாப்பாடு நிப்பாட்டு, தண்ணியை குடிச்சிட்டு பேசாம இருக்கும். அப்ப பிளட்ல ஆக்சிஜன் அளவு அதிகமாகணும் என்றால் உடம்புக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். செஸ்ட் கேவிட்டி நல்லா சுருங்கி விரியணும், கையை வீசி நடக்கிறதா இருக்கட்டும், கையை மேல உயர்த்துவதாக இருக்கட்டும். ஹார்ட் அட்டாக் வராம இருக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா, கையை மேல உயர்த்தணும். கையை மேல உயர்த்தும் போது செஸ்ட் நல்லா விரியும், விரிஞ்சுன்னா டயப்ரம் நல்லா சுருங்கி விரியும் போது நுரையீரல் நல்லா விரிவடைஞ்சா இருதயம் சுகமாக சுருங்கி விரியும், இருதயத்துக்கு ரொம்ப பிளெக்சிபிளா சுருங்கி விரியறதுக்கு சப்போர்ட் பண்ணும். எப்ப பார்த்தாலும் இப்படியே உட்காந்து செல்ல நோண்டிக்கிட்டு இப்படியே இருந்தோம்னா செஸ்ட் சுருங்கியே இருந்துச்சுன்னா ஆக்சிஜனை கிரகிக்கிற தன்மை குறையும். ரொம்ப வருஷமா இப்படி பழகிட்டு இன்னைக்கு என்னால மூச்சு இழுக்க முடியல, விட முடியலன்னா என்ன சார் செய்யும்? அதனாலதான் நுரையீரல் சுவாச குறைபாடு இருதய பலகீனம் இருக்கிறவங்களுக்கு சமமா படுக்க வைக்காம அவங்கள கொஞ்சம் மேல உயர்த்தி செஸ்ட் கேவிட்டியை மட்டும் மேல உயர்த்தி ரைஸ் பண்ணி படுக்க வைக்கக்கூடிய பெட்ல வைக்கணும். நேரம் படுக்க வச்சோம்னா மூச்சு அடைக்கணுமா? ஏன்னா செஸ்ட்ல தான் நம்ம சுருங்கி விரிஞ்சதே இல்லையே, பழக்கப்படுத்தவே இல்லையே. பிளட்ல ஆக்சிஜன் அதிகமாகணும்னா புற சூழல் வெளிக்காற்று உள்ளே வருவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஒன்று, அந்த காற்றை கிரகிக்கக்கூடிய தன்மைக்கு உங்களுடைய நுரையீரல் நன்றாக விரிவடையக்கூடிய வகையில உடற்பயிற்சி செய்ய வேண்டும், மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும்.
இது ரெண்டும் இல்லாம ஆக்சிஜன் அளவு பிளட்ல அதிகமாகாது. அப்ப இழுக்கிற மூச்சு காத்து வெளிக்காற்று வர வேண்டும், மரங்களினுடைய தென்றல் காற்றை சுவாசிக்க வேண்டும். அப்ப மரம் செடி கொடி இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் இப்படி போயிட்டு வரணும், காலார அப்படி நடந்து போய் அந்த காற்றை சுவாசிச்சுட்டு வரணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்க போய் வாக்கிங் போறேங்கிற பேர்ல பூங்காவுக்கு போயிட்டு மேய்ஞ்சுக்கிட்டே போய் மேய்ஞ்சுக்கிட்டே வர்ற மாதிரி ஏதாவது தின்னுக்கிட்டே போனா, பேசிக்கிட்டே போனா எனர்ஜி லாஸ். நான் செய்யறது அங்க என்னுடைய உடலையும் உயிரையும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு உடற்பயிற்சி செய்யறேங்கிற அக்கறை சென்ஸ் கூட இல்லாம அங்க பேசிக்கிட்டே போய் பேசிக்கிட்டே வந்தா அது உழைப்பு, உடற்பயிற்சி கிடையாது. அதனால இருக்கிற இடத்துல வெளிக்காத்த சுவாசிக்கக்கூடிய, அதுல முக்கியமாக எனக்கு சார் நீங்க சொன்ன மாதிரி கையை கட்டி மூச்சை இழுத்துக்கிட்டு பார்த்தேன், அதிகமா இழுக்கவும் முடியல, அதிகமா விடவும் முடியல, இவ்வளவுதான் வருது அப்படின்னா தயவு செய்து காலையில 5 மணிக்கு எந்திரிங்க, ஓத்ரி 3 மடங்கு ஆக்சிஜனை கிரகிச்சுங்க. அன்னைக்கு முழுவதும் உங்களுக்கு மூச்சு திணறல் வராது, மூக்கடைப்பு வராது, சைனஸ் வராது, தும்மல் வராது, தொண்டை கரகப்பு வராது, தொண்டை வலி வராது, நுரையீரல் வலிமையாக இருக்கும். பயப்படவே வேண்டாம், தைரியமா இருங்க. அப்ப நாம செஞ்ச தவறு தான் நமக்கான பிரச்சனைக்கான அடிப்படை காரணமே தவிர மற்ற விஷயங்களை குறை சொல்வதை விட்டுட்டு நான் என்ன தவறு செய்தேன், என் உடம்பின் மீது, என்னுடைய உயிரின் மீது, என்னுடைய வாழ்க்கையின் மீது நான் அக்கறை செலுத்த வேண்டும். அதனாலதான் உனக்கு நீயே மிகச்சிறந்த மருத்துவர். உனக்கு என்ன பிரச்சனைன்னு உனக்கு தான் முதல்ல தெரியும். உனக்கு எங்கே வலிக்குது, எங்கே குத்துது, எங்கே என்ன தொந்தரவு பண்ணுது, என்ன அரிக்குதுங்கிறது யாருக்கு தெரியும்? உனக்கு தான் தெரியும். அப்ப இந்த உடம்பு உன்கிட்ட தான் சொல்லும், உன் மனசுகிட்ட தான் சொல்லும், உன் அறிவுகிட்ட தான் சொல்லும். நீந்தான் அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உன் உடலின் மீது, உன்னுடைய வாழ்க்கை மீது நீ அக்கறை செலுத்த வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால ஆக்சிஜன் குறைபாடு என்பது நாம செஞ்ச தவறு, உடம்பின் மீது, சுவாசத்தின் மீது அக்கறை இல்லாதது. இப்ப சொன்ன வழிமுறைகளை கடைபிடித்தால் எந்த தவறும் இல்லை, அற்புதமா அந்த உடம்பும் புதுப்பிக்கப்படும், நம்மளுடைய வாழ்நாளும் அதிகரிக்கும். உயிர் பயம் வேண்டாம், தவிர்த்து விடுங்கள். எதை கையில் வைத்து நுகரும்போது அதிகமான வாசனை நிறைந்ததாக இருக்கிறதோ, பூக்களை நுகர்ந்து பாருங்க, எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சு நுகர்ந்து பாருங்க, ஒரு பூண்டு தேய்ச்சிட்டு நுகர்ந்து பாருங்க, ஒரு கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, எதெல்லாம் வாசனை அதிகம் உள்ளதோ இயற்கையான பொருள். நீங்க பாடி ஸ்ப்ரே அடிச்சிட்டு நல்ல வாசமா இருக்கு, இன்னைக்குதான் பாத்ரூம்லேருந்து டாய்லெட்லேருந்து எல்லாத்துலேயும் நம்ம வச்சிருக்கோமே ஓடோன்னு, அதை வச்சுட்டு அதுல இருந்து கப்ப கப்பன்னு வாசம் வருது அப்படின்னு சுவாசிச்சுக்கிட்டு, அதுல என்ன ஆக்சிஜனா இருக்கு? உயிர் உள்ள பொருளில் இருந்து வரக்கூடிய வாசத்தை நுகர்ந்தால் அதில் உயிர் சத்து என்ற ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். இந்த அடிப்படை உங்களுக்கு புரியும். ஒரு மாம்பழம் எடுக்கிறோம், என்ன ஒரு வாசம். பலாப்பழம் உரிச்சா, ஐயோ, ஒரு ஆரஞ்சு பழத்தை உரிச்சா என்ன ஒரு வாசம். எதையெல்லாம் அதிகமாக வாசம் உடையதாக, வாசனையை வெளியிடக்கூடிய தன்மை இருக்குதோ அதுல எல்லாம் உயிர் சத்து அதிகம், ஆக்சிஜன் அதிகம்னா இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் பவுடர் பூசி, பெயிண்ட் அடிச்சு, மெழுகு கோட்டிங் பூசி, அப்படியே பழக்கடையில ஷோகேஸ்ல அப்படியே அடிச்சு வச்சிருந்து ஏசி ரூமுக்குள்ள வச்சிருந்து கிலோ 200-300 ரூபான்னு வித்தோம்னா அதை வாங்கியாந்து சாப்பிட்டோம்னா ஒரு மண்ணும் இருக்காது, ஒரு வாசமும் இருக்காது. எந்த பழம் அதனுடைய வாசம் இல்லையோ தூக்கி வீசிருங்க, அது எவ்வளவு ரூபா இருந்தாலும் சாப்பிட்றது வேஸ்ட். உங்க உடம்புல இருக்க ஆக்சிஜன் லெவல் குறையும். மரங்கள் அப்படியே பறிச்சு பாருங்க, கொஞ்ச நேரம் கையில வச்சிருந்தா போதும், சாப்பிட்டு முடிச்சு ரொம்ப நேரத்துக்கு அதோட வாசம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வாசனை அதிகம் இருக்கக்கூடிய, அதுல மிக முக்கியமாக ஏலக்காய் இருக்கு இல்லையா, ஏலக்காய், ஒரே ஒரு ஏலக்காய வாயில மென்னு, அதை மென்னு, அந்த காம்ப மென்னு, அந்த வாசம், ஏலக்காயோட வாசம், அந்த சாறு எச்சில் முழுங்குனீங்க அப்படின்னா நுரையீரல்ல ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமானது, ரொம்ப ஈஸியானது. இது கிடைக்காதா நமக்கு? ரொம்ப ஈஸி இல்லையா? நன்றி, சந்தோஷம்.